ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நேற்று நான் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். ஜார்க்கண்டிலே இப்பொழுது தேர்தல் நடைபெறுகிறது. இந்தியாவில் 33 மாநிலங்கள் தனிநபர் வருமானத்தில் வறுமையில் 30வது இடத்தில் இருக்கிற மாநிலம் ஜார்க்கண்ட். கடந்த 5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 20,000 பேர் பட்டினிச்சாவால் இறந்திருக்கிறார்கள். பட்டினிச்சா தற்கொலை அல்ல, பட்டினிச்சா. உணவு உறுதியளிப்பு சட்டத்தின் கீழே நம்முடைய அரசு 35 கிலோ அரிசி உத்தரவாதம் தந்தது. இந்த 5 ஆண்டுகளிலே அது 5 கிலோவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அகிலேந்திய அளவில் வேலையின்மை 7.3% என்று ஒரு ஆய்வு நிறுவனம் கணித்திருக்கிறது. ஜார்க்கண்டில் அது 15.1%. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜார்க்கண்டில் கடன் சுமை, அரசனுடைய கடன் சுமை 43,000 கோடி, இன்று 85,000 கோடி. அந்த ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களிடம் நான் சொல்லிவிட்டு டெல்லியிலே முதல் பத்திரிகை பேட்டி உடனடியாக ஜார்க்கண்ட் போக போகிறேன்னு போய் பேசினேன். ஜார்க்கண்ட் எனக்கு ஒரு தமிழ் பழமொழியை நினைவுபடுத்தியது. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட நிற்காது. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட நிற்காது. ஆக நான் வழக்கை பற்றி பேச போறதில்லை, உழக்கை பற்றி பேச போறேன். இன்று காலை டெல்லியில் வெங்காய விலை கிலோ 200 ரூபா. வெங்காயத்தை உழுதவனுக்கு கிடைக்கிறது கிலோவுக்கு 7 ரூபா. 7 ரூபா மகாராஷ்டிராவில் இன்று வெங்காய உற்பத்தி செய்யக்கூடிய உழவனுக்கு கிடைப்பது கிலோ 7 ரூபா. டெல்லி மார்க்கெட்டில் 200 ரூபா கிலோ. அதை பற்றி தான் பேசணும். அனைத்து காங்கிரஸ் நண்பர்களும் பேச வேண்டும். அனைத்து நாடாளுமன்றர்களும் நாள்தோறும் பேச வேண்டும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பேச வேண்டும். காங்கிரஸ் கட்சியுடைய அனைத்து தலைவர்களும் பேச வேண்டும். உரத்த குரலிலே பேச வேண்டும். அதைத்தான் நான் அன்னை சோனியா காந்தி அவர்களிடம் சொன்னேன். 9 மணிக்கு சந்தித்த போது சொன்னேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கலை, ஆனால் இருந்தாங்க 20-25 நிமிஷம் பேசுவேன். நாளை காலை 11 மணிக்கு நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசப்போகிறேன்னு சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் என்ன? சுதந்திரத்தை குரல் வளையை நெரிக்க வேண்டும். பத்திரிகைகள் எழுதக்கூடாது, தொலைக்காட்சி சேனல்கள் பேசக்கூடாது, பொது மேடைகளிலே முழங்கக்கூடாது, அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. குரல் வழங்க நெருக்கு. எப்படி குரல் வழங்க நெருக்கிறாங்க? கர்நாடகத்தில் நமக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் 2-3 பேர் கல்லூரியெல்லாம் நடத்துகிறாங்க. பரமேஸ்வரங்கிற முன்னாள் அமைச்சருடைய
இல்லத்தில் கல்லூரியில் சோதனை, அவர் மீது வழக்கு. பட்டேல் என்ற ஒரு முன்னாள் அமைச்சர் மீது சோதனை, அவர் மீது வழக்கு. உடனே என்ன ஆகுது, மூணாவது நபர் கே சி ராமமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துடுறார். அதே மாதிரி தெலுங்கு தேசத்தில் சந்திரபாபு நாயுடுடைய வலதுகரம் இடதுகரம் சௌத்ரி ரமேஷ், நம்முடைய அரசுல கடைசி நாடாளுமன்ற தொடரை முடக்கியது இந்த ரெண்டு பேர் தான். ரெண்டு பேர் தினமும் இருந்து முடக்குவாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில கடைசியில முடக்கியது இவர்கள். ஆந்திராவுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்று முடக்குவார். ரெண்டு பேர் மீதும் வழக்கு. ரெண்டு பேரும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி என்பது கங்கை நதி, குளிச்சோடனே அனைத்து பாவங்களும் போயிடும்.